குருவே சரணம். எல்லாருமே தியானம், வாசி, குண்டலினி இந்த கோணத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம போகர் சித்தாந்த சபை மட்டும் என்ன சொல்லுது, தனஞ்சயன், நார்ச்சந்தி, ஈசானன், தசபாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன எப்ப பார்த்தாலும் இவர் தனஞ்சயனை பத்தியே பேசுறாரே, நார்ச்சந்தி ஈசானன்னே பேசுறாரே, இது உண்மையிலே இருக்குதா இல்லை இவரை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரா அப்படின்னு தோணலாம். அப்போ அந்த இடத்துல ப்ரூஃப் காட்ட வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ நார்ச்சந்தி அப்படின்னா, நம்ம கடந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், அந்த நார்ச்சந்திங்கிறது உடம்புல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் சரிங்க, நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல, நீங்கள் சொல்கிறத நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னா, நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம், திருமூலர் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அப்போ திருமூலர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள். அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க, நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு. வார்த்தைகளை பாருங்க, நால்வரை தான் சொல்றார். நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகவென, நால்வரும் தேவராய் நாதரானார்களே. நல்லா கவனிச்சுங்க, நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள். இந்த உள்நாக்கினுடைய அந்த நுனி உச்சிக்குள்ளிலிருந்து கீழே காதோடு இரண்டு துவாரங்கள் வழியாகவும் போகிற அந்த ஜங்ஷனில் தான் ஒரு சிறு புள்ளியாக ஒரு புள்ளியில் நார்ச்சந்தி அப்படிங்கிறது இருக்குது. நார்ச்சந்தி நாலு பேர் கூடுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க நாலு திசைக்குமான நாதர்கள், மேல் திசை, கீழ் திசை, வலதிசை, இடதிசை அப்படின்னு சொல்லிட்டு நாலு திசைக்கு இவங்க தான் தலைவர் அப்படிங்கிறார். அந்த நாலு பேர் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறாருன்னா, நால்வரும் நானாவித பொருள் கை கொண்டு. நானாவிதம் அப்படின்னா அந்த உலகம் பார்க்காத கேட்காத மறைஞ்சிருக்கிற சில முக்கியமானது அப்படி நிறைய இருக்குது, அதுக்கு மூல காரணமே அவங்க தான் அப்படிங்கிறார். அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனுஷனோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லாரும் பல கோணத்தில் பார்ப்பீங்க, ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, வைரவன்கிற காற்று தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும், இல்லை நான் இங்கே நினச்சா இன்னொருத்தருக்கு அதே நினப்பு வருது, இந்த மாதிரி பிரபஞ்சத்தோட தொடர்பு ஏற்படுத்தினா பிரபஞ்சனுங்கிற ஒரு காற்று துணையாக இருக்கும். இப்படி நாலு பேருக்கும் தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த உலகம் பார்க்காத ஒரு ஒரு விதமான கேரக்டர் அவங்க வச்சுருக்கிறாங்க, இந்த உலகம் பார்க்காத தனி ஒரு குணத்தை ஒன்று வச்சுருக்கிறாங்க, அதை வச்சு தான் இந்த ஒட்டுமொத்த தேகத்தையும் வழி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. நால்வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகவனர். இந்த நால்வரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்டிமேஷன் கிடைச்சிருக்கு, அதை நீங்கள் எல்லாரும் வச்சு அனுபவிச்சிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த இன்டிமேஷன் அவங்களுக்கு யாருக்கிட்டேருந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த உடம்போட ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குற அந்த பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சயன்கிட்டருந்து வர இன்டிமேஷன் என்னவோ அந்த இன்டிமேஷனை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய முழு திறன் பெற்ற செயல்பாடுகள், அவங்க முழு திறனுடைய அந்த செயல்பாடுகள் என்னவோ அதை தான் இந்த ஒட்டுமொத்த சரீரத்துக்கு அள்ளி கொடுக்குறாங்க. முக்கியனுடைய வேலை என்ன, வைரவனுடைய வேலை என்ன, அந்தரியாமியனுடைய வேலை என்ன, பிரபஞ்சனுடைய வேலை என்ன, இந்த கூட்டுக்கு அவங்களுடைய வேலை என்ன, அந்த வேலையை தான் என்ன பண்ணுறாங்க, நான் எதை கமாண்டாக வாங்கணும் அதை அப்படியே உங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நால்வரும் தேவராய் நாதரானார்களே, அவங்க தான் அழியாத இந்த உடம்பு கருவாகி உருவானதுலேருந்து நம்ம இறுதி நாட்கள் வரைக்கும் இவங்க தான் அழியாமல், அவங்களுடைய குவாலிட்டி மாறாமல், அவங்களுடைய எதுவுமே மாறாமல் நித்தியமாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். இதை நான் சொல்லியிருந்தேன், உங்கள்கிட்டருந்து ஆயிரம் கேள்விகள் வந்திருக்கலாம், ஆனால் சொன்னதோ இந்த உலகமே போற்றுதலுக்குரிய, மகிழ்ந்து வணங்குதலுக்குரிய மகான் திருமூலர் சொல்லியிருக்கிறார். அப்போ நார்ச்சந்திங்கிற உன்னை பற்றி, இப்போ நார்ச்சந்தியை மட்டும் இல்லை, தனஞ்சயனை பற்றியும் ஈசானனை பற்றியும் பேசாத சித்தர்களே இல்லை, ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற இடத்துல பேரும் சில விஷயங்களை மறைச்சு சொல்லியிருப்பாங்க. சற்று ஞான பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடும். நார்ச்சந்திங்கிறது ரொம்ப முக்கியம், அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் நால் வேதம்னு பேர். வேதம்னா தெரியும், அதுதான் முதலும் கடைசியும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, அதுதான் ஃபைனல். நம்ம சொல்கிறது இல்லையா, என்ன இருந்தாலும் அவன் சொல்கிறதே வேதம்னு தெரிகிறானே அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வார்த்தைக்கு மீறுறதில்லை, அந்த வார்த்தையை தாண்டி எதுவும் இல்லை, அந்த வார்த்தை தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற அந்தரியாமியும் வைரவனும் முக்கியனும் பிரபஞ்சனும் பேசிக்காக என்ன குவாலிட்டியாக உங்களுக்குள்ளார இருக்கிறாங்களோ அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அதனால தான் நாம் வந்து விபஞ்சகாங்கிற பயிற்சியில் வந்து என்ன சொல்லுவோம், அந்த நார்ச்சந்தியை தூண்டுறதுக்கு
தனஞ்ச என்ன தூண்டுறதுன்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா, அதை தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிற அபிரிவிதமான ஆற்றல்களையும் பலன்களையும் அருளையும் முழுசாக வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எதற்காக அவங்களை படைச்சாங்களோ அந்த படைப்பின் நோக்கம் பாழ்படாமல் உங்களை வழி நடத்துவாங்க. நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர், ஒரு வலிமை இருக்கு. அந்த வல்லமையை நம்ம முழுசாக அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். வித்தியாசம் அவ்வளோதான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கர்மாங்கிறத அனுபவிச்சாகணும்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சித்தர்கள் வந்து கர்மாவை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மரணங்கிறது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், அப்படி பார்த்தா சித்தர்கள் ஏன் இறப்பை ஜெயித்தாங்க, அப்போ இறப்பை ஜெயிக்கிறேன்னு ஒரு ரூட் இருக்கத்தானே செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோதான் வித்தியாசம். அதாவது இறப்பை ஜெயிக்கிறேன்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்க போகிறேன்னு சிரிப்பு வரும். நான் என்ன சொல்கிறேன், இறப்பு இருக்குது இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இல்லைங்கிற நோக்கத்தில் சற்று முயற்சி தான் எடுப்போமே. இப்போ என்ன கெட்டுப்போச்சு, உங்களுக்கு எனக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இறப்பு இருக்குன்னு நம்பி இறந்து போகிறாள், நான் இறப்பை தள்ளி வைக்க முடியும்னு நம்பி இறந்து போகிறாளாக இருந்து போகிறேன். இப்போ என்ன கெட்டுப்போச்சு, ரெண்டு பேருக்குமே நினப்பு தானே. நினைக்கிறது கூட தயாரில்லை அப்படின்னா எப்படி அந்த வித்தையை சாதிக்க முடியும்? இதை அப்படி ஒரு நினைக்கிறதுக்கு கூட தயார் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா சித்தர்கள் தான் எப்படி சாதிச்சுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள், சாத்தியப்படும்னு நினச்சி பாருங்கள், அதுக்கப்புறம் மிச்சத்தை பலன்களை பார்த்துக்கலாம். அப்போ நார்ச்சந்தி, தனஞ்சயன், ஈசானன் இவங்களை எல்லாம் நன்றாக தூண்ட முடியுமே, ஆனால் அவங்களால் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. குருவே சரணம்.